இரவும் வெயிலும் மலையும் நிலமும் நீரும் என அனைத்துமாய் இருக்கும் இயற்கை அன்னையை வணங்கி வரவேற்புரையை இனிதே தொடங்குகிறோம். சிரிக்க மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைக்கும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் அரங்காவலர் இவ்விழாவினை தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களை சிரம் தாழ்த்தி வரவேற்கிறோம். மணப்பாறை மண்ணின் மைந்தர் மற்றும் சிந்துஜா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர், பலவித பொதுப்பணிகளை செய்து மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்று இவ்விழாவினை முன்னிலை ஏற்று நடத்தும் பொறுப்பை வகிப்பவருமான மக்களின் மருத்துவர் கலையரசன் அவர்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நீதி நேர்மை காத்து நம் நாட்டின் குற்றங்களை குறைக்க அயராது பாடுபடும் மேலும் நலவாழ்வு 40 நம் கைகளில் என்ற நூலினை அறிமுகம் செய்யவிருக்கும் காரிகை திருச்சி கூடுதல் சார்பு நீதிபதி திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். எலும்பு மூட்டு சிகிச்சையில் தனித்துவம் பெற்று கடின உழைப்பே வாழ்க்கையின் வெற்றிக்கு அவசியம் என்று தன் வாழ்வில் உறுதிப்படுத்திய அட்லஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ஜெய்கீஷ் அவர்களை இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். அறிவியலையும் ஆயிரம் ஆயிரம் திணைகளையும் மிக்க ஆற்றலோடு இயந்து மருந்தே உணவு உணவே மருந்து என்ற பழமொழியினை உண்மை மொழியாக மாற்றிய சாதனைக்கு சொந்தக்காரர் சித்த மருத்துவர் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட திட்டக்குழுவில் ஒருவரான நம் சிறப்பு விருந்தினர் சிறந்த மருத்துவர் விருது பெற்ற ஏழாம் சுவை ஐந்தரை பெட்டி உள்பட பல நூல்களின் ஆசிரியர் ஆறாம் திணை புகழ் மருத்துவர் சிவராமன் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கிறோம். ஏழில் மிகுந்த ஒரு ஓவியமானது அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும். இருப்பின் அதன் உயிரானது அதன் கலைஞரிடமே இருக்கும். அதுபோல இந்த மகத்துவம் மிக்க நூலின் உயிராய் விளங்கும் மூளை நரம்பியல் நிபுணர் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் இவ்விழாவின் கதாநாயகி மூளை என்னும் மூலவர் மருத்துவர் A.VENI அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வண்ணங்கள் தீட்டும் தூரிகையானது எத்தனை முக்கியமோ அதுபோல உயிரானதை நிலைக்க வைக்க உயிர் நாடி அத்தனை முக்கியம். உயிர்நாடியாய் விளங்கும் கதாநாயகன் மருத்துவர் சிவ இளங்கோவன் அவர்களை மரியாதையுடன் வணங்கி வரவேற்கிறோம். வெள்ளி விழா காண இருக்கும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் பட்டிமன்ற பேச்சாளர் பல மேடை பேச்சாளர்களை உருவாக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்தவர் இவ்விழாவின் ஒருங்கிணைப்பாளர் திரு சிவகுருநாதன் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். புத்தகத்தின் சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக வந்திருக்கும் மருத்துவர் செந்தில்குமார் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் பூந்தமல்லி சென்னை மருத்துவர் முத்துசாமி ஸ்ரீ மணிகண்டன் கிளினிக் பொன்னகர் திருச்சி மருத்துவர் பவகரன் ராஜலிங்கம் மேக்னம் ஸ்கேன் சென்டர் திருச்சி மருத்துவர் குமரேசபதி வெல்கேர் ஹாஸ்பிட்டல் திருச்சி மருத்துவர் செந்தில் நல்லுசாமி ராணா மருத்துவமனை மருத்துவர் சக்திவேல் சுப்பிரமணியன் த ஹார்ப்ளோன் கிளினிக் திருச்சி மருத்துவர் லக்ஷ்மி மருத்துவர் கந்தசாமி அட்லஸ் ஹாஸ்பிட்டல் திருச்சி மருத்துவர் செந்தில் மருத்துவர் அனிதா செஸ் கிளினிக் திருச்சி மருத்துவர் பிரீத்தி புஷ்கரணி வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனை திருச்சி மருத்துவர் அகில் ஷர்மிளா ஸ்ரீ சௌக்கியா ஒபிசிட்டி கிளினிக் திருச்சி மருத்துவர் சக்தீஸ்வரன் ஐஓ வெல்னஸ் சென்டர் திருச்சி மருத்துவர் சுகந்தி மாருதி மருத்துவமனை திருச்சி மருத்துவர் சுரேஷ் சுகம் மருத்துவமனை மணப்பாறை மருத்துவர் செல்வரசு தங்கையன் மருத்துவமனை முசிறி மருத்துவர் சுப்பிரமணியன் எல்ஜி மருத்துவமனை முசிறி திரு கார்த்திக் நிர்வாக இயக்குனர் சித்தார் மருத்துவமனை திரு தமிழரசன் திருமதி உமா மகேஸ்வரி அருண் லேப் முசிறி திரு இளங்கோ திருச்சி திரு தமிழ் செல்வன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வர்ண லக்ஷ்மி ஆயில் மில் திருச்சி ஆகிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இவ்விழாவிற்கு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியும் தவிர்த்துவிட்டு திரளாக வருகை தந்திருக்கும் திருச்சி நகைச்சுவை மன்ற உறுப்பினர்கள் நியூரோ டாக்டர் தமிழ் யூடியூப் நேயர்கள் பத்திரிகையாளர்கள் ஆகியோரை வருக வருகவென்று திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலும் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தின் சார்பிலும் வரவேற்கிறோம். ஐபிஎல் மேட்ச் எல்லாம் மறந்துட்டு அதுவும் ஃபைனல்ஸ் இன்னைக்கு அதை மறந்துட்டு வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் சார்பாகவும் மருத்துவர் வேணி அவர்களது குடும்பத்தின் சார்பாகவும் உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே வந்து எனக்கு இந்த நலவாழ்வு 40 நம் கைகளில் என்ற புத்தகம் அதை நான் முழுமையாக படித்திருக்கிறேன். அவங்க வந்து அந்த புக்கை வந்து போன அந்த மெடிக்கல் எக்ஸிபிஷன் அந்த நடந்தபோது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
அதை பார்க்கும்போது எனக்கு தோன்றிய ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, அவங்க வந்து இவ்வளவு பிஸியான நேரத்துலேயும் அவங்களோட இவ்வளோ பிஸியான ப்ராக்டிஸுக்கு நடுப்புற அவங்களுக்கு எழுதுறதுக்கு எங்கே நேரம் கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு எழுத்து மேலே உள்ள காதலை உண்மையிலேயே நாம் அத்தனை பேரும் நான் வந்து உங்களுடைய திறந்த கழிவுடையின் மூலமாக அதை வந்து உங்கள் பாராட்டுகளை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த புத்தகத்தை அத்தனை பேரும் வாங்கி படிக்க வேண்டும். மிக தெளிவான தமிழ் நடை அது வந்து அவ்வளவு ஒரு நல்ல தமிழ் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய என்ன பக்கத்திலே எழுத்தாளர் அவங்க வந்து சிவராமன் சார் வந்திருக்கிறாங்க. டாக்டர் சிவராமன் அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர், அவருடைய பேச்சாளர், அவர் வந்து இந்திய உலகம் பூராக சென்று பேசக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் பேச்சாளர். அவங்களே படித்தாங்கன்னா சொல்லுவாங்க ஒரு அற்புதமான நூல் அது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. அதை பற்றி அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த நூலில் வந்து நலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நலம்ங்கிறது வந்து அவங்க உடல் மனம் உணர்வு குடும்ப நலம் சமுதாய நலம் தொழில்சார் நலம் சுற்றுச்சூழல் அத்தனையும் சேர்த்துருக்காங்க. அதில் வந்து நலம்ங்கிறது வந்து அவங்களுடைய வெறும் உடல் நலத்தை பற்றி மட்டுமே பேசவில்லை, மனநலத்தை பற்றி பேசியிருக்கின்றார்கள். உணர்வு நலம் குடும்ப நலம் எல்லாத்தையும் பற்றி அந்த நூலில் வந்து பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் இதயம் நுரையீரல் கல்லீரல் கணையம் சிறுநீரகம் மூளை என்று அனைத்து பாகங்களையும் எப்படி பாதுகாப்பது பற்றி மிக அற்புதமாக அந்த நூலில் எழுதியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து படிக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே நேரம் நம்ம எதுவுமே நம்மால் வந்து ப்ராக்டிக்கலாக எழுதின ஒரு அற்புதமான நூல். அதை தவிர இரத்த அழுத்தத்தை பற்றியும் கொழுப்பை பற்றியும் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. விட்டமின் பற்றி எழுதியிருக்காங்க. பின்னர் மனம் சார்ந்த பகுதிகளை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. நம்ம மனநலம்ங்கிறது ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியங்கிறத பற்றி மிக சிறப்பாக எழுதியிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே குழந்தைகளை பற்றியும் குழந்தை வளர்ப்பு ஆட்டிசம் போன்ற நோய்களை பற்றியும் கண் பாதுகாப்பு பற்றி நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த ஒரு அற்புதமான அந்த நூலை பற்றி நிறைய மருத்துவர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க அருமையாக பேசுவாங்க. அந்த நூலை அத்தனை பேரும் வாங்கி அதை வந்து இப்போ வந்து இங்கே சலுகை விலையில் 275 ரூபாய் உள்ள புத்தகத்தை 200 ரூபாய் விலைக்கு இங்கே அரங்கில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் அந்த நூலை வாங்கி நிச்சயமாக பயனுடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இனிய மாலை பொழுதில் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். அனைத்து மருத்துவர்கள் பொதுமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். மங்கையாராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கூற்றுக்கு ஏற்ப ஒரு பெண் மகளாய் மனைவியாய் தாயாய் இதற்கு அப்பாற்பட்டு மருத்துவர் வேணி சிறந்த நரம்பியல் நிபுணராக கல்வியாளராக மக்களுக்கு நலவாழ்வு நம் கைகளில் என்று புரிய வைக்க எடுத்த இந்த சிறந்த முயற்சிக்கு உங்கள் சார்பாக என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெண் தன்னுடைய அழகை எப்போது அறிவாக மாற்றுகிறாளோ அப்போது முழுமையடைகிறாள். இதற்கு சிறந்த உதாரணங்கள் நமது மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி, நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நமது புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, தற்போது நமது நரம்பியல் நிபுணர் வேணி அவர்கள். தன்னுடைய அழகை மிகச்சிறந்த அறிவாக மாற்றியிருக்கிறார் இந்த நலவாழ்வு 40 நம் கைகளில் என்ற நூலை எழுதியதற்காக. ஒரு நிமிடங்கள் கூட எடுத்திருந்தாலும் பணிவோடு மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த நூலில் 40 அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறார்கள். நமது உடலில் 9 மண்டலங்கள் உள்ளன. எலும்பு மற்றும் தசை மண்டலம், மூளை மற்றும் நரம்பு மண்டலம், இதயம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம், மூச்சு செரிமானம், கழிவு அகற்றம், நிணநீர், நாளமில்லா சுரப்பி, இனப்பெருக்க மண்டலம் என 9 வகையான மண்டலங்களை பிரித்திருக்கிறார்கள். மேலும் சித்தர் மொழியான அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். இந்த உலகில் உள்ளதுதான் நம் உடலிலும் இருக்கின்றது. இந்த உடலில் உள்ளதுதான் நம் உலகிலும் இருக்கின்றது. நிலம், நெருப்பு, நீர், வாயு, ஆகாயம் இவைதான் இந்த உலகில் பஞ்சபூதங்கள். இவைகள் அனைத்தும் நம் உடலிலும் இருக்கின்றது. நிலத்தில் உள்ள தாது உப்புக்களான இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் நம் உடலிலும் உள்ளன.
வளர்ச்சிதை மாற்றங்களால் நம் உடலிலும் சூடு என்ற நெருப்பு உருவாகிறது. நமது உடலின் சராசரி வெப்பநிலை 96.4 டிகிரி ஃபாரன்ஹீட். நீர் நம் உடலில் இரத்தமாகவும் நிணநீராகவும் உள்ளது. வாயு நம் மூச்சு காற்றின் ஒவ்வொரு செயலிலும் உள்ளது. நமது உடலில் மொத்தம் 9 துளைகள் உள்ளன. 2 கண்கள், 2 காதுகள், மூக்கு, வாய், ஆசனவாய், சிறுநீர் துளை, இவை ஆகாயத்துடன் இணைந்துள்ளன. என்ன ஒரு அற்புதமான விளக்கத்தை இந்த வேணி அவர்கள் இந்த நூலில் தந்துள்ளார்கள். நலவாழ்வை 5 பிரித்து தனிமனித நலம், உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், சமுதாய நலம், தொழிற்சார் நலம், சுற்றுச்சூழல் நலம் என சிறப்பாக விளக்கியுள்ளார். நாம் அனைவரும் உடல் உறுப்புகளின் உரிமையை அறிய வேண்டும். இந்த மாற்று அறுவை சிகிச்சைகளின் நினைத்தாலே அதை நமக்கு இது சிறப்பான முறையில் தெரியும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஆகும் செலவு 10 லட்சம், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஆகும் செலவு 30 லட்சம், இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு 25 லட்சம், நுரையீரல் அறுவை சிகிச்சைக்கு 30 லட்சம், கணைய மாற்று அறுவை சிகிச்சைக்கு 20 லட்சம். ஸோ இதன் மூலம் அறிவது என்னவென்றால், நமது தீய பழக்கங்களால் ஏற்படும் தீமைகளுக்கு அதன் சிகிச்சையின் வீரியத்தை தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இதயம் நமது உடலிலேயே மிக இன்றியமையாத பகுதி. மாரடைப்பு ஏன் வருகிறது என்பதை தெளிவாக விளக்குகிறார். இதன் காரணங்கள் மன அழுத்தம், தட் இஸ் ஸ்ட்ரெஸ். இன்றைக்கு வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரெஸ் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அதுவும் மருத்துவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. குறைந்த நேர உறக்கம், கட்டுப்படாத சர்க்கரை நோய், அதிக இரத்த கொழுப்பு மற்றும் இரத்த அழுத்தம், மது மற்றும் புகை பழக்கம், உடல் பருமன், இவை அனைத்தும் மாரடைப்பு வருவதற்கான காரணங்கள் என்று சிறப்பாக விளக்கி இருக்கின்றார். சுற்றுச்சூழல் மாசு, புகைப்பழக்கம் போன்றவைகளால் காசநோய், நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் என்றும் கூறியிருக்கின்றார். கல்லீரல் நம் உணவுகளை செரிக்கச் செய்து நச்சுப் பொருள்களை அகற்றி நம் உடலுக்கு தேவையான கொழுப்பை உருவாக்குதல், விட்டமின் புரதச்சத்தை சேமித்து வைத்து எதிர்ப்பு இம்யூனோகுளோபின்களை உருவாக்குகிறது. அதிக மது அருந்துவதால் ஈரல் வீக்கம் ஏற்பட்டு சிரோசிஸ் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிடுகிறது. வைரல் தொற்றின் காரணமாக கூட கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுகிறது. சிறுநீரகம் பாதுகாக்க அளவான உடல் எடை, சரியான இரத்த அழுத்தம், சர்க்கரை உப்பை குறைத்தல், தினமும் 3 லிட்டர் நீர் அருந்துதல், வலி மாத்திரைகள் குறைத்தல், இதன் மூலம் சிறுநீரகத்தை பாதுகாக்க முடியும். டயாலிசிஸ், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கவும் முடியும். இதயம் போலவே மூளை மிக இன்றியமையாத பகுதி. இந்த நூலில் பெண் மூளை ஆண் மூளையை விட 100 கிராம் எடை குறைவாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு பெண் ஒரு நாளைக்கு 6000 சொற்களை பேச முடியும் என்று கூறியுள்ளார். ஆனால் இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஒரு பெண் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சொற்களை கூட பேச முடியும் என்பதே எனது 25 வருட மன வாழ்க்கையில் தெரிந்த உண்மை. ஒரு பெண் என்பவள் 5 செயல்களை தெளிவாக செய்ய வேண்டும். அப்போதுதான் ஒரு குடும்பம் சிறப்பாக செயல்பட முடியும். 1, குடும்பத்தை பேணுதல், குழந்தைகளை வளர்த்தல், அவர்களை படிக்க வைத்தல், கணவனை ஊக்குவித்தல் மற்றும் கண்காணித்தல், இது மிகவும் முக்கியமான பகுதி. குடும்ப வரவு செலவுகளை நிர்வகித்தல், தன்னை முன்னேற்றுதல். இதன் மூலம் நரம்பியல் நிபுணர் வேணி தன்னையும் முன்னேற்றி கொண்டு குடும்பத்தையும் முன்னேற்றி கொண்டு முழுமையடைந்து செயல்படுகின்றார். அதனால்தான் மருத்துவர் வேணி பெண்களை பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய திறனை பெற்றிருக்கிறார்கள் என்று இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார். மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி என்பது ஒரு பெண்மணி. இரத்த அழுத்தம் நார்மல் இரத்த அழுத்தம் 120/80 மில்லிமீட்டர் மெர்க்குரி. சிறுவயதில் ஏற்படும் இரத்த கொதிப்பிற்கான காரணங்கள் சிறுநீரக கோளாறு, உடல் பருமன், சிறுநீரக இரத்த குழாய்கள் அடைப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். இரத்த சோகை வருவதை தடுக்க கீரை, பேரிச்சம்பழம், பீன்ஸ், பருப்பு வகைகளை அதிகமாக உண்ண வேண்டும் என்று கூறியிருக்கிறார். உடல் பருமனால் ஏற்படும் நோய்கள் யாவை என நீரழிவு நோய், இரத்த கொதிப்பு, பக்கவாதம், மாரடைப்பு, புற்றுநோய், எலும்பு தேய்மானம் ஆகிய நோய்கள் உடல் பருமனால் ஏற்படும் என்பதை சிறப்பாக விளக்கியிருக்கிறார். ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 2000 கிலோ கலரிகள் உணவு தேவை என அவைகளை அறிந்து உண்ண வேண்டும் என்று
ஒரு 50 வகையான உணவுகளை பட்டியலிட்டு இருக்கின்றார். உங்களுக்கு யாராவது தெரியுமா, மனிதனுக்கு ஒரு மூளைதான் என்று, இரண்டாவது மூளையும் இருக்கிறது, தலையை தவிர இரண்டாவது மூளையும் இருக்கிறது என்று இந்த நூலில் விளக்கியிருக்கின்றார். எனக்கே இதுதான் இப்போதுதான் தெரியும். இரண்டாவது மூளை என்பது குடல் நரம்பியல் மண்டலம். ஸோ குடல் நரம்பியல் மண்டலம் என்பது உணவுக்குழாய், இறைப்பை, சிறுகுடல், பெருகுடல், ஆசனவாய் வரை 9 மீட்டர் நீளம் உள்ளது. மூளையில் சுரக்கப்படும் நரம்பு கடத்திகள் போலவே குடல் நரம்பியல் மண்டலத்தில் நரம்பு கடத்திகள் சுரந்து உண்ணப்பட்ட உணவை வாயிலிருந்து மலக்கூடல் வரை கடத்துகின்றது. சரியான உணவுகள் மோர், தயிர், இட்லி, தோசை, அது புளிக்க வைக்கப்பட்ட மாவில் செய்யப்படும் இட்லி, தோசை, நீராகாரம், பன்னீர், தேன், வாழைப்பழம், வெங்காயம், இவற்றை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இந்த உணவுகளை உண்பதன் மூலம் குடல் நரம்பியல் மண்டல புற்றுநோய்களை தவிர்க்கலாம் என்றும் கூறுகிறார். சர்க்கரை நோயாளிகள் செருப்பில்லாமல் நடக்க வேண்டாம். கால் ஆணிகளை மருத்துவர் அனுமதி இல்லாமல் நீக்க வேண்டாம். மது மற்றும் புகை பழக்கத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார். அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். மிக முக்கியமாக மன அழுத்தம் பற்றியும் விவரித்திருக்கிறார். மன அழுத்தத்திலிருந்து விடுபட 4 வழிகள். 1 தவிர்த்தல், 2 மாற்றிக்கொள்ளுதல், 3 ஏற்றுக்கொள்ளுதல், 4 அதனோடு வாழ பழகிக்கொள்ளுதல். இது நமக்கு இது நமது திருமண வாழ்க்கையை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா இப்போ மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ பழகிக்கொள்கிறோம், அதோடு வாழ பழகிக்கொள்கிறோம். ஸோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை சிறப்பான முறையில் எடுத்துரைக்கின்றார். கோபப்படும் போது வேகமான இதய துடிப்பு, வேகமாக மூச்சு விடுதல், இரத்த அழுத்தம் அதிகரிப்பது, உடல் முழுவதும் வியர்வை வருவது, கட்டுப்பாட்டை இழந்து பேசுவதால் நமது நட்புகள், உறவுகளில் பிரிவு ஏற்படுகிறது. இவை அனைத்தும் நமது மூளைக்கு தெரியும். தெரிந்தும் நாம் இந்த தீமைகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஸோ குழந்தை வளர்ப்பு முறைகளையும் சிறப்பான முறையில் எடுத்துரைக்கின்றார். அதாவது அடக்கு முறை, நேர்மறையான முறை, இட் இஸ் பாசிட்டிவ் பேரண்டிங், ஒப்புதலான முறை, ஈடுபாடற்ற முறை. ஸோ பாசிட்டிவ் பேரண்டிங் தான், அதாவது குழந்தைகளின் தேவைகளை புரிந்து கொள்ளுதல், அன்பு செலுத்துதல், தேவையான கண்டிப்பு, ஆறுதல் கூறுதல், மிகுந்த அக்கறை காட்டுதல். இந்த பாசிட்டிவ் பேரண்டிங் தான் ஒரு குழந்தையை வளர்க்க மிகச்சிறந்த முறையில் வளர்க்க முடியும். இதை வேணி அவர்களின் அன்னையார் சிறப்பான முறையில் கொடுத்ததால்தான் இன்று அவர்கள் ஒரு சிறப்பான நரம்பியல் நிபுணராக 3வது நூலை வெளியிட்டுள்ளார். புற்றுநோய் பற்றியும் எழுதியிருக்கின்றார். பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களுக்கு சுய மார்பக பரிசோதனை, மார்பு காம்புகளில் நீர், இரத்தம் வருதல், நிறமாற்றம் ஏற்படுதல், கர்ப்பப்பை புற்றுநோய் பற்றியும் எடுத்துரைக்கின்றார். இந்த நூலில் திருக்குறளும் வருகிறது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற திருக்குறளுக்கு ஏற்றவாறு 18 முதல் 60 வயது உள்ளவர்கள் அனைவரும் மூளைச்சாவு அடைந்த பிறகு தமது உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது சிறுநீரகம், கல்லீரல், கணையம், நுரையீரல், இதயம், கண், எலும்பு, தோல் ஆகியவற்றை தானமாக கொடுக்க வேண்டும் என்பதை சிறப்பாக வலியுறுத்தியுள்ளார். கடைசியாக மருத்துவர் வேணி என்ற வெற்றி பெற்ற பெண்ணுக்கு பின்னால் இருக்கும் அவரது கணவர் சிவ இளங்கோவை நாம் உண்மையிலேயே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி நமது உடலையும் நமது வாழ்க்கை முறையையும் சிறப்பான முறையில் அமைத்திட விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்.